வணக்கம், நான் தமிழ்மாறன், காவேரி கூக்குரல் இயக்கத்தோட கள ஒருங்கிணைப்பாளர். நம்மளுடைய விவசாயங்கிறது இன்னைக்கு உருவானது கிடையாது. இது 12,000 வருஷமாக தென்னிந்தியாவில் நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த விவசாயங்கிறது முக்கியமாக வந்து காடுகள் அழித்து தான் வந்துச்சு. இந்த உலகமே காடாக தான் இருந்துச்சு. மனிதன் தேவைக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காட்டை அழித்து தான் விவசாயத்துக்கு வந்தான். கிட்டத்தட்ட வந்து சங்க இலக்கிய காலங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேர் விவசாயங்கிறது எங்கேயுமே கிடையாது. பல அடுக்கு பல பேர் விவசாயம் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கதைகளில் வர்றதெல்லாம் என்னென்னா, ஒரு மன்னன் ஒரு தலைவன் தலைவி பேசும்போது சும்மா என்னுடைய நாடு எப்படிப்பட்டதுன்னு சொல்லும்போது அதை வந்து பார்த்திங்கன்னா பல அடுக்கு பல பேர் விவசாயம் சொல்கிறான். அவன் வந்து தென்னை இருந்துச்சு, பாக்கு இருக்குது, வாழை இருக்குது, பழம் இருக்குது, அதில் கீழே நெல் வயல் இருக்குது, கெண்டை மீன்கள் துள்ளி விளையாட்டுதெல்லாம் காட்சிகள் இருக்குது. இதெல்லாம் வந்து கற்பனை எழுத முடியாது. நம்ம அப்படி தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம வந்து பல பயிர் பல அடுக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லா மரமுமே கலந்து விவசாயம் பண்ணோம். இப்போ அதை அழித்து இன்றைக்கி வந்து ஒரு பயிர் விவசாயத்துக்கு போனதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ சுற்றுச்சூழல் செயல்கேடு, இன்றைக்கி விவசாயத்துக்கு பொருளாதாரம் வந்து இவ்வளோ கீழே போயிருக்குன்னா காரணம் வந்து ஒரு பயிர் விவசாயத்துக்கு போனது தான். நம்மளோட மூதாதையர்கள் என்ன பண்ணாங்களோ அந்த விவசாய முறை, மரம் சார்ந்த விவசாயம் தான் அவங்க பண்ணாங்க. எல்லாரும் ஒரே உணவை சாப்பிடல. அந்தந்த பகுதியில் என்ன உணவு உற்பத்தி நடக்குதோ அதை சாப்பிட்டாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரே விவசாயம் ஒரே உணவு அப்படிங்கிற போனதுனால தான் இன்றைக்கி ஆரோக்கியம் கெட்டு போயிடுச்சு, விவசாயியோட பொருளாதாரம் கெட்டு போயிடுச்சு, விவசாயி தற்கொலை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. இதுக்கு அனைத்துக்குமே தீர்வு மரம் சார்ந்த விவசாயம் தான். மரம் சார்ந்த விவசாயம் மகத்தான வருமானம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். விவசாயிகள் வந்து என்ன விவசாயம் பண்ணாலும் வரப்புகளில் ஒரு 50 மரமோ 100 மரமோ வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் இருக்குது. கடந்த 30 ஆண்டுகளில் விஞ்ஞானிகள் வந்து நிறைய ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து புவி வெப்பமயமாகிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து உலக அளவில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 1.5 டிகிரி வந்து அதிகரிச்சிருக்குது. இதனால் என்ன நடக்குதுன்னா, வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க விவசாய நிலத்தில் விளையிற விளைபொருள் வந்து பார்த்திங்கன்னா குறையுது, அதோடய விளைச்சல் வந்து குறையுதுங்கிறத விஞ்ஞானபூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. அதாவது 20-30% விளைச்சல் குறையுதுன்னு சொல்கிறாங்க இந்த வெப்பம் அதிகரிக்கிறதுனால. இப்போ இதுக்கு வந்து தீர்வு என்ன அப்படின்னா, இது ஒன்று, இந்த வெப்பத்தினால விளைச்சல் குறையுது. இன்னொரு விஞ்ஞானிகள் இன்னொரு பக்கம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, 25 டிகிரி டெம்பரேச்சர் பூமியில் இருக்கும்போது தான் 16 விதமான சத்துக்களை வந்து வேர்கள் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விவசாயத்தில் ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று வந்து வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால விளைச்சல் குறையுதுங்கிறது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து டெம்பரேச்சர் வந்து பூமியில் வந்து கம்மியாக இருக்கும்போது தான் பயிர்கள் சத்துக்களே எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கும் தீர்வாக தான் மரம் சார்ந்த விவசாயம் இருக்கிறது. ஒரு ஏக்கர் நிலம் இருக்குன்னா ஒரு 8 அடியில் ஒரு மரம் நடுறீங்க, இல்லை ஒரு 10 அடியில் ஒரு மரம் நடுறீங்கன்னா 80-100 மரத்தை நட முடியும். இது பார்டரில் ஒரு அரண் மாரி நம்ம வந்து மரத்தை வச்சுக்க முடியும். இதனால் வந்து முக்கிய முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் வருடாந்திர பயிர்கள் வழக்கமாக என்ன விவசாயம் பண்ணுறீங்களோ அந்த விவசாயத்தில் வரதா லாஸ் குறையும் முதல்ல முக்கியமாக. ரெண்டாவதாக இந்த மரங்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது இலதலைகள் எப்போதும் வருஷம் ஒரு தடவை உதிர்க்கும். இந்த மரங்கள் எல்லாமே ஆணி வேர் ஆழமாக போய் ஒரு 15 அடி ஆழம் வரலையும் போகும். அப்போ பூமியில் ஒவ்வொரு மரமும் வேறு வேறு செத்து எடுக்கும். நம்ம வந்து ஒரே மரமாக நட சொல்ல போகிறதில்ல. வரப்புகளில் தேக்கு, மகாகனி, வேங்கை இந்த மாதிரி டிம்பர் வேல்யூ நம்ம விவசாயிகள் நட வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பணப்பயன் தரக்கூடிய தடிமரமாக பயன்படுத்தக்கூடிய டிம்பர் மரங்களை நம்ம பயன்படுத்த சொல்கிறோம். இப்போ அந்த மரங்கள் நடும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொருளாதார பயன் இருக்குது. அந்த மரங்களை நம்ம வருஷா வருஷம் நிழல் பாதிக்காத அளவுக்கு நம்ம ஒரு தடவை கவாத்தும் பண்ண சொல்கிறோம். ஒன்று மழை காலத்துக்கு முன்னாடியோ அல்ல மழைக்காலம் முடிஞ்ச பிறகு கவாத்து பண்ணி அந்த இலதல குப்பைகளை வந்து நிலத்தில் போட சொல்கிறோம். அதன் மூலிமா பார்த்திங்கன்னா நிலம் வந்து வளமாகும். ஒவ்வொரு மரமுமே வேறு வேறு சத்துக்களை பூமிக்கு ஆழத்துலேருந்து வேறு வேறு சத்துக்கள் எடுத்து அது இலையை உதிர்க்கிறது மூலமாக மேல் மண்ணு கொடுக்கும். அப்போ வந்து இயல்பாக வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து வளமாகும். இன்றைக்கி வந்து ஒரு வளமான மண் அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்து அங்கக கனிமம் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும், ஒரு 3% இருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 0.5 தான் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு நிலம் வந்து வளம் குறைஞ்சிருச்சு. இந்த நிலத்தை வளமாக்கிறதுக்கும் இந்த மரம் பயன்படுது. இதில் உள்ள இலையாத குப்பைகள் கீழே கொட்டும்போது அது வந்து மேல் மண்ணை வளமாக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு கைப்பிடி மண்ணில் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தொகையோட அதிகமாக வந்து உயிரினங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த உயிரினங்கள் வந்து அந்த நிலத்தில் தக்க வச்சுக்கணுன்னா வரப்புகளில் கண்டிப்பாக மரம் இருக்கணும். இப்போ கோடை காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வெப்பமண்டல நாட்டில் இருக்கிறோம். 40-40 டிகிரி டெம்பரேச்சர் கோடை காலத்தில் இருக்குது. இப்போ அந்த 40 டிகிரி டெம்பரேச்சரில் எந்த உயிரினமும் வாழாது, இறந்து போகும். அப்போ வரப்புகளில் மரம் இருக்கும்போது கோடை காலங்களில் அந்த நுண்ணுயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா வரப்பு நோக்கி இருந்து தங்கிக்கும். மழை பெய்யும் போது மழை காலங்களில் நிலமுறை ஸ்ப்ரெட் ஆகி அந்த மண்ணுக்கு வந்து வளத்தை கொடுக்கும். இன்றைக்கி வந்து தலைச்சத்தாக இருக்கலாம், மணிச்சத்தாக இருக்கலாம், சாம்பல் சத்தாக இருக்கலாம், எல்லா சத்தையும் எடுத்து கொடுக்குற நுண்ணுயிர்கள் நிலத்தில் இருக்குது. அந்த நுண்ணுயிர்கள் பெருகினாலே மண் வந்து வளமாயிடும், விளைச்சல் அதிகமாக இருக்கும். அப்போ மரங்கள் வரப்புகளை நடும்போது என்ன நடக்கும்னா இந்த நுண்ணுயிர்கள் பெருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். நான் வரப்பில் வச்சா அடுத்த விவசாயிக்கு நெல் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாத்தையும் இருக்கும். நீங்கள் உங்கள் வரப்புலேருந்து ஒரு 5 அடி தள்ளி உங்கள் மரத்தை வைங்க,
எந்த பாதிப்பு இருக்கா? ரெண்டாவது, நம்ம டிம்பர் மரங்கள் இல்லாமல் கவாத்து பண்ணி தான் வளர்ப்போம். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நிழலுங்கிறது அடுத்த விவசாயி பாதிப்பு கண்டிப்பாக பாதிக்காது. இந்த அஞ்சடி நிழலில் பார்த்தீங்கன்னா மஞ்சள், சேனக்கிழங்கு இந்த மாதிரி நிழலில் விளையிற பயிரை நீங்கள் விளைவிச்சிக்க முடியும். கண்டிப்பாக லாஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. டெல்டா பகுதி விவசாயி மட்டும்தான் நெல் மட்டும்தான் பயிர் பண்ண முடியும், வரப்பில் மரம் வச்சுக்க முடியும். மித்த பகுதிகளில் எல்லா விவசாயியுமே இந்த மரம் வச்சால் அந்த நிழலில் விளையக்கூடிய பொருளை கண்டிப்பாக வளர்க்க முடியும். மஞ்சள்ங்கிறது 100% நிழலில் வரும், சேனக்கிழங்கு 100% நிழலில் வரும். இப்போ அந்த மாதிரி பயிர்களை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கிழங்கு வகைகள்லையும் போட்டுக்க முடியும். அதனால் வந்து நிலம் வந்து பாதிக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு மாயை தான் விவசாயிகிட்ட இருக்க வழியாக அது அப்படி வந்து கிடையாது. இப்போ இந்த மரம் சார்ந்த விவசாயத்தில் விவசாயி வந்து ஒரு 2-3 மெத்தடில் மரம் நட முடியும். ஒன்று வந்து உயிர் வேலியாக வரப்பசு அந்த அவங்களுடைய கொள்ளையை சுற்றி இல்லை ஒரு தோட்டத்தை சுற்றி மட்டும் ஒரு லேயர் நட்டுக்க முடியும். அது நீங்கள் 8 அடி இடைவெளி 10 அடி இடைவெளி எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இடையில கூட புதர் செடி நீங்கள் வச்சுக்க முடியும். ஒரு கலாக்காய் வச்சுக்கலாம், ஒரு மருதாணி வச்சுக்கலாம். 2 10 அடிக்கில் மரம் நடுறீங்கன்னா அதில் இடையில வந்து நீங்கள் புதர் செடியை ஒரு கலாக்காயை வைக்க முடியும். அடுத்ததாக வந்து இன்னும் எனக்கு இடம் இருக்குது 10 ஏக்கர் 15 ஏக்கர் 20 ஏக்கர் எனக்கு இடம் இருக்குன்னா ஒரு 2 வருஷையோ 3 வருஷையோ நீங்கள் மரம் நடையும். முதல் வருஷம் ஒரு 10 அடிக்கு மரம் நடுறீங்கன்னா அதுலேருந்து 10 அடி உள்ள தள்ளி ரெண்டாவது வருஷம் மரம் வந்து சிக்ஸாக நம்ம ஆரம்பிக்கலாம். 2 மரத்துக்கு இடையில இந்த வரிசையை ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து ஒரு அரண் மாதிரி வெளியிலேருந்து எந்த ஒரு பாதிப்பும் வராமல், அதாவது காற்று பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு 2 அடுக்கு 3 அடுக்கு மரங்கள் நட்டுட்டோம்னா தோட்டத்தில் நம்ம ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறோம், ஒரு காய்கறி பண்ணுறோம், ஏதோ ஒரு பந்தல் காய்கறி பண்ணுறோன்னா பக்கத்தோட்டத்தில் அடிக்கிற மருந்து வந்து நம்ம தோட்டத்துக்கு வராது. இந்த மரங்கள் வந்து ஒரு அரண் மாதிரி பாதுகாத்துக்கும், அந்த காற்றை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். நமக்கு நம்ம தோட்டத்தில் அந்த பாதிப்பு இருக்காது. நம்ம இயற்கை விவசாயம் பண்ணி 100% ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணும்னு நினைப்போம், ஆனால் பக்கத்தில் உள்ள விவசாயி வந்து பார்த்திங்கன்னா விஷத்தை அடிச்சிக்கிட்டு இருப்பார். அதுலேருந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது மரம் வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இப்போ வந்து ஒன்று நான் சொன்ன மாதிரி உயிர் வேலியாக விவசாயிகள் வந்து 10 அடியோ 8 அடி இடைவெளியில் ஒரு லேயர் நட்டுக்கலாம். ரெண்டாவது ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் 20 ஏக்கர் விவசாயி ஒரு 2 லேயரோ 3 லேயரோ மரம் நட முடியும். அப்படி நடும்போது கலப்பு மரங்களாக அவங்க நட முடியும். அதாவது ஒரு வரிசை, அதாவது முதல் வரிசையில் ஒரு மரம் நட முடியும், ரெண்டாவது வரிசையில் ஒரு மரம் நட முடியும், மூணாவது வரிசையில் ஒரு மரம் நட முடியும். அப்படி இல்லை, முதல் வரிசையிலேயே ஒரு மரம் தேக்கு, ஒரு மரம் வேங்கை, ஒரு மரம் மகாகனி மாற்றி மாற்றி நட்டுக்க முடியும் வரப்புல. ஏன்னா கண்டிப்பாக ரெண்டு பக்கம் வேறு போகிறதுனால நல்லாவே கிருத்து வந்துடும். அடுத்து 2000 லேயர் வைக்கும்போதும் இந்த மாதிரி வந்து, அதாவது ஒரே காலகட்டத்தில் அறுவடை செய்யக்கூடிய மரங்களாக பார்த்து கலந்து வைக்கணும். தேக்கு வேங்கை மகாகனி வைக்கிறீங்கன்னா மூணாவது லேயரில் சந்தனம் வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியில் இருக்கிறது தெரியாது சந்தன மரம் இருக்குங்கிறது. இப்போ அந்த மாதிரி பண்ணாத சந்தனங்கிறது குறைவான உயரத்தில் வளரக்கூடிய மரம், அதை நீங்கள் வந்து மூணாவது லேயரில் வச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் 2 லேயரில் நல்லா உயரமான மரங்களை வச்சுக்க முடியும். அப்போ வந்து முழுமையாக வந்து காற்றையும் தடுக்கும், ஒரு நமக்கு வந்து நம்மளுடைய நிலத்துக்கு ஒரு அரணாகவும் இருக்கும், ஒரு பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய ஒரு பயனை எதிர்காலத்தில் கொடுக்கும். அதனால் கலப்பு மரங்களாக ஒரே மாதிரி வயதில் அறுவடை பண்ணக்கூடிய மரங்கள் நட்டுக்கலாம். அப்படி இல்லை நான் 1 ஏக்கர் 2 ஏக்கர் எனக்கு 5 வருஷமே பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா வெறும் மலைவு மரத்தை மட்டும் நடலாம். மலைவு மரம் பார்த்திங்கன்னா நம்ம பார்டரில் நட்டுக்க முடியும். அதிக கிளை இல்லாமல் நம்ம வெட்டி வச்சுட்டு தலையில் கிணலாம் வெட்டிட்டோம்னா மரம் வந்து காத்தடிக்கிற காலத்தில் வந்து ஒடியாமல் இருக்கும். அப்போ அந்த மலைவெம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்டு தான் நமக்கு விலை போகுது பிளைவுட் இண்டஸ்ட்ரிக்கு. ஒரு 52 இன்ச் நீளமாகவும் ஒரு 2 அடி சுற்றுள்ள விட்டால் வெட்டி எடுத்துக்கிறாங்க. அப்போ எத்தனை பிட்டு நமக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம லாபம் அப்படிங்கிறதுனால நிறைய கிளை விடாமல் மலைவெம்பை நம்ம கவாத்து பண்ணி மேலேயும் வந்து கிளையெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா வரப்புகள்லையும் கண்டிப்பாக வைக்க முடியும். அது வந்து நமக்கு வந்து ஒரு குறுகிய காலத்தில் நிறைய விவசாயிகள் எனக்கு தெரிஞ்சு வரப்பில் வச்சு வருஷத்துக்கு எனக்கு வந்து சும்மா ஒரு 500 மரம் வச்சேன், 5 லட்சரூவா கிடச்சி 6 லட்சரூவா கிடச்சிது அப்படிங்கிறது இதாக இருக்குது. அதிகபட்சம் 15 லட்சரூவாலாம் 500 மரத்தில் எடுத்திருக்காங்க விவசாயி. அப்போ வந்து மலைவேம்பு ஒரு நல்ல லாபகரமான மரமாக இருக்குது. அது குறுகிய காலத்தில் பணம் வரணும்னா கண்டிப்பாக வரப்பில் அதை வைக்க முடியும். இல்லை ஒரு குமிழ் தேக்கு வைக்கிறாங்க 7 லேருந்து 10 வருஷத்தில் அறுவடை முடியும். ஒரு டன் இன்னைக்கு 12,000 லேருந்து 15,000 வரலையும் விற்கிது. அது நிறையா வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நல்லா ஒயிட்டாக இருக்கிறதுனால பொம்மை செய்கிறதுக்கு பயன்படுது, பிளைவுட் இண்டஸ்ட்ரி பயன்படுது, அது வந்து டிம்பராகவும் பயன்படுது, ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கும் நான் பயன்படுத்துகிறாங்க. குமிழ்த்தேக்கு நடும்போது நல்ல மண்ணோட ஆழம் இருக்கிற இடத்துல அந்த மலைவேம்பு குமிழ்த்தேக்கு தேர்ந்தெடுக்கும்போது மண்ணோட ஆழம் உள்ள இடத்துல தண்ணி வருஷம் முழுக்க கிடைக்கிறது நட்டுட்டிங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை 2 மரமே கொடுக்கும். ஆனால் தவறான மண்ணில் நட்டிங்கன்னா கண்டிப்பாக பொருளாதாரம் கொடுக்கவே கொடுக்காது. இந்த ஷார்ட் டைம் மட்டும் தேர்ந்தெடுக்கும்போது கண்டிப்பாக வந்து மண்ணோட ஆழத்தை பார்க்கணும். குறைந்தபட்சம் 3-5 அடி இருந்துச்சுன்னா அற்புதமாக 2 மரங்கள் வரும். அதில் வந்து குறுகிய காலத்தில் நல்ல பொருளாதார பயன் கிடைக்கும். ஆனால் மண்ணோட ஆழம் இல்லாமல் நட்டுட்டிங்கன்னா அது 10 வருஷம் ஆகும் நீங்கள் வந்து அறுவடைக்கு வர்றதுக்கு. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு கம்மியான பணம் தான் கிடைக்கும். அந்தமாதிரி மண்ணோட ஆழம் இல்லாத நிலத்தில் இல்லை செம்மரமோ சந்தனமோ போய்க்கிறது நல்லது, இல்லை வந்து வேங்கை ரோஸ்வுட் அந்தமாரி மரங்களுக்கு போய்க்கிறது நல்லது. நமக்கு வந்து பொருளாதாரத்துக்காக தான் விவசாயி மரம் வைக்கிற சொல்கிற மொழியே இது மூலமாக சுற்றுச்சூழலும் மேம்படும். இன்றைக்கி வந்து உலகம் பூரா வந்து சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப சீர்கேடு இருக்குது. இது வந்து விவசாயிகளும் மறைமுகம் உதவுவாங்க, அதே நேரத்தில் அவங்களுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவில் மேம்படும். அதனால் மரம் சார்ந்த விவசாயங்கிறது
இன்னைக்கு காலத்தின் கட்டாயம். இதை செய்யலைன்னா நம்மளோட விவசாயமே அழியக்கூடிய நிலையில் இருக்குது. பருவநிலை மாற்றத்தினால பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் மட்டும்தான் மே அதிகபட்சமாக பாதிக்கப்படுறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அறுவடை நேரத்தில் மழை வருது, அப்போ வந்து அதை வந்து விளைஞ்ச விளைச்சலை வந்து உணர்ந்து சேர்க்க முடியல அவங்களால. எப்போ பனி பெய்யணுமோ அப்போ மழை பெய்யுது. இப்போ மாறி மாறி நடக்கிறதுனால முக்கியமாக நெல் விவசாயி பாரம்பரிய நெல்லெல்லாம் நடக்குன்னா அதெல்லாம் வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவ், பனி பெஞ்சால் தான் கதிர் வரும். நீ நடவு நட்டு ஒரே மாதத்தில் பனி பெஞ்சதுன்னா உடனே கதிர் வந்துடும், பயிர் வந்து முழுமையாக வளராமலே கதிர் வந்துடுது. இப்போ இது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது. இதுக்கு வந்து முக்கியமாக விவசாயிக்கு வந்து பாதிப்பு இருக்கிறதுனால விவசாயி தான் மரணிட்டு சரி பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது. நீங்கள் நெல் நடுறீங்களோ கரும்பு நடுறீங்களோ வாழை நடுறீங்களோ என்ன பயிர் பண்ணாலும் சரி தான், உங்கள் வரப்பை சுற்றி மரம் வச்சுங்க. நீங்கள் வெறும் பழமரங்களுக்கு போகிறீங்க, எனக்கு வந்து ரெகுலராக இன்கம் வேணும்னா பழமரங்கள் ஒரு 4 வருஷம் பழமரம் நடுங்களா, 1 வருஷம் டிம்பர் மரங்கள் நட்டுங்க. அந்த வெப்ப காற்றை தடுத்து ஒரு நுண் சூழலை கண்டிப்பாக அந்த டிம்பர் மரங்கள் ஏற்படுத்தும். அப்போ வந்து அந்த பழமரங்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து எப்போ வேணாலும் சூறாவளி காற்று அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த டிம்பர் மரங்கள் வந்து உதவியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு வாழை நடுற விவசாயியாக இருக்கலாம், அவர் வரப்பை சுற்றி மரங்கள் வச்சுக்கலாம், இல்லை ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வாழைக்கு இடையில் ஒரு வரப்பு போட்டு அதில் ஒரு மரம் நடலாம். அப்படி நடும்போது கண்டிப்பாக வாழைக்கு பாதிப்பாக இல்லாமல் பார்த்துக்கும். இந்த வாழை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தையும் எப்போ வேணாலும் காத்தடித்து மொத்தமாக விழுந்து அழிஞ்சிருது. இப்போ மரம் நட்டாங்கன்னா வாழை நடுற விவசாயிலாம் பார்டரில் 2 வருஷம் 3 வருஷம் டிம்பர் மரங்கள் நட்டுட்டாங்கன்னா அது ஒரு நிரந்தர அரணாக இருக்கும் அவங்களுக்கு, அந்த காற்று தடுப்பானாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வரப்போகிற மரங்கள்ங்கிறது நிறைய பூச்சிகள்லேருந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். இன்றைக்கி வந்து வரப்போகிற மரங்களில் பறவைகள் இருக்கும், நைட்டில் ஆந்தை உட்காந்துருக்கும், இந்த எலியை பிடிச்சி சாப்பிடும், அதில் வர பூச்சிகளை வந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, புழுக்களை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அந்த மரம் வந்து பறவைகளுக்கு வந்து ஒரு இருப்பிடமாக இருக்கும், அது மூலிமா பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியும் கண்டிப்பாக. அப்போ இந்த பல்லுயிர் பெருக்கம் வந்து சமமாக இருக்கணும்னா இந்த மரம் வந்து மிகப்பெரிய உதவியாக விவசாயிக்கு இருக்கும். அதனால் விவசாயி வந்து மரம் சார்ந்த விவசாயத்துக்கு போனால் இவ்வளோ பயன்கள் இருக்குது.